அன்பு ஐயா அவர்களுக்கும் இதே கலை கலைஞர்களுக்கிற எவருடைய அன்பு தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்களுடைய பொற்பாலத்தை அன்போடு கொடுத்து வணங்குகிறேன். அதே போன்று பிற்படுத்த மிகவும் பிற்படுத்தப்படும் மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத் தந்ததன் அடிப்படையில் நாங்கள் ரெண்டு பசங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றிருந்ததன் அடிப்படையில் என்னுடைய தம்பி டாக்டர் ஆக்கி எம்பிபிஎஸ் படிக்க வச்சு எம்எஸ் படிக்க வச்சு எம்எஸ் முடித்த பிறகு எம்சிஹெச் போகலாமா வேண்டாமான்னு சொல்லி மனக்குழப்பத்தில் இருந்த பொழுது என்னையும் என்னுடைய தம்பி சரவணனையும் அழைத்து முட்டா நீ உடனே நாளைக்கு போய் அட்மிஷன் பண்ணிட்டு நடந்து பார்க்கற அப்படின்னு சொல்லி என் குடும்பத்தில் ஒரு ஒளிவனத்தாக திகழ்ந்தவர் நீ வருகின்ற நம்முடைய என்றால் மருத்துவர் சின்னையா அவரை பொறுத்தவரையில் என்னை மட்டுமல்ல இங்கே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற 11 தொகுதியில் இருக்கிற இளைஞர்கள் அனைவரையுமே உடம்பிறந்து தம்பியாக நினைப்பவர். அதே மாதிரி அந்த சகோதரிகளே உங்கள் அனைவரையுமே எங்களெல்லாம் விட ஒருபடி மேலாக உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறோம். ஏன்னா சாராயக்கடை மூட வேண்டும் என்று சூழ்நிலைத்து எங்களை சொன்னா நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிற பின்னாடி நான் சின்னையா போய் பார்த்தேன். போய் பார்த்தோன்னே ஏதாச்சும் ஒரு சாராய கடை எடுத்து மூடுப்பாங்க முத்தராயம் மட்டும் இல்ல ஊருக்குள்ள ஒரு சாராய கடை இருந்துச்சு. அந்த சாராய கடை என்ன இதுக்காக எம்எல்ஏ நீ பேச வளர்க்க வேணாம் பரவாயில்ல அந்த கடை மூட தம்பினாரு. அவருடைய கட்டளை ஏற்றி 3 மாதத்தில் அந்த மதுக்கடை மூடியும். நான் எதுக்காக சொல்றேன்னா இருட்ட கண்டா நடுங்குவேன். என்னுடைய பெரியப்பா ஒரு இறந்து போயிட்டாரு. இரவு நேரத்தில் 7 மணி 8 மணி ஆயிடுச்சுன்னா சிறுநீர் கழிக்க ரோட்டுக்கு போனோம்னா ஒரு கையை அவரை பிடிச்சிக்குவேன். அப்படி இருந்த ஒரு கோழையை இன்றைக்கு சேலத்தில் ஒரு எம்எல்ஏ மட்டும் இல்ல ஒரு மனிதனாக்கிய தலைவர் இங்கே வருகின்ற அப்படி ஒரு மனக்கான தலைவர் இங்கே வருகின்றது இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் உள்ளார்ந்த புள்ளரிப்பாக இருக்கிறது. என்னன்னா இன்றைக்கு இந்த நாளிலே திமுகவுடைய மாநாடு வச்சிருந்தாங்க. இந்த நாளை எல்லா மண்டபத்தையும் புக் பண்ணிவிட்டாங்க. போய் கேட்கும் பொழுது திமுக புக் பண்ணிட்டாங்க மண்டபம் கொடுக்கறதுக்கு யோசனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள்லாம் ஒரு தயங்கியின் அடிப்படையில் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் இங்கே நம்முடைய பகுதி சேர்ந்த சிவாவோ சமயங்களோ மற்றும் இருக்கிற அந்த கணேசனோ இவங்கெல்லாம் எங்க ஊரில் போடுறதுன்னு சொன்னதுனால இந்த மிக முக்கியமான இடத்துல போடுறதுனால இந்த இடத்துல போட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆக ரொம்ப நெருக்கடியாக இருந்தால் கூட ஒருத்தரை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அந்த உரிய தோழர்களே நீங்க நினைச்சு பார்க்கணும் சேலம் மாவட்டம் முன்னேறதுக்கு யாரையும் சொல்லுவாங்க சேலம் மாவட்டத்தில் இவர் பிறந்ததுனாலே இந்த இது வந்துச்சு இவர் பிறந்ததுனாலே ஆசிரியர் பாலம் வந்துச்சு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன் மக்களுடைய அடிப்படை தேவை என்ன உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை மருத்துவம் தேவை கல்வி தேவை இதை நமக்கு தருவதற்காக ஒண்ணுமே இல்லைங்க. இந்திய அளவுக்கு சுகாதார அமைச்சர் வெறும் 2% தான் சென்னையா அவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு ஒட்டுமொத்தமாக மத்திய நிதியில 2% தான் நிதி ஒதுக்கீடு. அந்த 2% நிதி வச்சுக்கிட்டு அவர் செய்த சாதனைகள் என்ன இன்றைக்கு நான் கேட்கிறேன் இந்த 15 ஆண்டுகளில் இந்த நாட்டில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டா யாருக்காவது தெரியுமா? நம்முடைய சின்னையா அவர்கள் தமிழ்நாட்டு இந்தியாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது காஷ்மீர் கொண்டு போய் ஹூ இஸ் தி ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் யூனியன் கேட்டா என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுங்க சின்னையா பெரிய உச்சரிப்பார்கள் அந்த அன்பு என்ன சொல்லுவார்கள். அப்படி அவர் என்ன செஞ்சாரு என்ன செஞ்சா சொல்லுங்க ஒண்ணுமே வேண்டாங்க. சின்னையாவை பார்க்காமல் தினம் எதுவுல பார்க்கலாம் சொல்லுங்க எங்க போனாலும் போகிற 108 யார் கொண்டு இந்த 108 ஆம்புலன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி யாரும் அவர்கள் சொல்லல. ஐயா அவர்கள் அவரிடத்தில் சொன்ன ஒற்றை வார்த்தை ஜனாதிபதி கிடைக்கிற மருத்துவ வசதி சாவரனுக்கு கிடைக்க வேண்டும் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் பாட்டாளிக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொன்னதை ஏற்று அண்ணன் அவர்கள் என்ன செஞ்சாரு
அந்த நாலே முக்கால் ஆண்டுலே அவர் செய்த சாதனை என்ன? இப்ப நாங்க எம்எல்ஏ இங்க வர்றோம், காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரையிலே உங்களை சுற்றி சுற்றி வருகிறேன். உங்க உங்க நீங்களே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய சின்னையா அவர்கள். அப்படிப்பட்ட அண்ணன் அவர்கள் சொல்லுகிறார், எங்க போனாலும் ஆஸ்பத்திரியை போய் பார்க்கணும். இவனையும் நம்முடைய மேட்டு சட்டமன்ற சதாசிவம் அவர்கள் சொல்லுவது, எத்தனை ஆஸ்பத்திரி பார்த்தீங்க, எத்தனை ஸ்கூலுக்கு போனீங்க, அரசு பள்ளியில் எத்தனை பேருக்கு போனீங்க, அந்த பசங்க என்ன பேசுறீங்க, சத்துணவு சாப்பிட்டீங்களா, இதெல்லாம் ரேஷன் கடைக்கு போனீங்களா, இதெல்லாம் சதாசிவம் சொல்ல மறந்துட்டாரு. எங்களை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார். அப்படி மக்கள் மீது உண்மையான இன்னைக்கு என்ன இருக்கிறாரு, தருமபுரியில் என்னன்னா மக்கள் வாக்களிக்கவில்லை, இருந்தாலும் கூட கவலைப்பட்டாரா? எதை பத்தி கவலைப்படல, ஏய் வெற்றி தோல்வி என்பது எனக்கு முக்கியம் அல்ல, என் மக்கள் எனக்கு முக்கியம், உங்களை சுற்றி சுற்றி வருவேன் என்று சொல்லி அவங்களா சுற்றி கொண்டிருக்கிறார், கிராமங்களாக சுற்றி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் இங்கே வருகின்றிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் சொல்லுகிற கருத்துக்களை நாம் கேட்க வேண்டும். இங்க நாங்கள் சட்டமன்றத்தில் இருக்கும் பொழுது இஸ்லாமிய தெருவுக்கெல்லாம் போவோம், ஓட்டு கேட்க போகும்பொழுது என்ன போப்போம் அப்படின்னு தூரம் போடுறேன். தேர்தலில் அவர் வாக்கு கேட்கிற குழு சொன்னேன், ஆனா இஸ்லாமிய தெருக்களிலே நாம் ஓட்டு போக்க போகும்போது அந்த மசூதியில போய் நின்னா நீ வராத போட்டு சொல்றாங்க, ஒன்னும் கவலைப்படாதப்பா, நீ ஜெயிப்ப, நீ ஜெயிச்ச அவங்க பழிவரணும் அப்படின்னாரு, ஜெயிச்சு அவங்கள பழிவரணும்னாரு. சரி ஜெயிச்சுட்டான், அவன் போய் கேட்டான், உனக்கு உள்ள உடம்பான்னு சொன்னாங்கல்ல அந்த இஸ்லாமிய தேர்வு, இந்த ரம்ஜான் வரப்போகுது, ரம்ஜான் வரப்போகுது, பிக்ரி வரப்போகுது, நீ என்ன பண்ற, நீ ஒரு மக்கள் பிரதிநிதி, மாநகராட்சியில இருந்து ஒரு 25 பேரை கூட்டிக்க, சுகாதார பணியாளரை கூட்டிக்க, போய் முஸ்லீம் தெருவில் ஒரு தெருவு கூடாத எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினாரு, எல்லாத்தையுமே கூட்டுனு அங்க இருக்கிற முஸ்லீம் கேட்டாங்க, என்ன எம்எல்ஏ இங்க வந்து கூட்டிட்டு இருக்காங்க, உங்களை பழிவாங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன், எங்களுடைய சின்ன சொல்லிட்டாரு, எங்க ஐயா சொல்லிட்டு என்ன பழிவாங்க சொல்லிவிட்டு ஊர்ல தெருவு கூட்டிட்டு இருக்கீங்க, தெருவை மட்டும் கூட்டம் பண்ண உங்க திச்சக்காலம் திச்சையும் சுத்தப்பட்டு சொல்லி ஒரு தெரு விடாம அந்த ஈஸ்வரன் எங்க அந்த பகுதி சேராம ஈஸ்வரன் கூட்டிக்கிட்டு போனோம். அங்க மசூதியில அந்த இந்த பகுதியில் இருக்கிற மசூதி எல்லா மசூதியும் பெரிய மசூதி, அங்கே கஞ்சி காய்ச்சதுக்கு தண்ணி வரும், தண்ணி வாங்குவாங்க, ஒரு நாளைக்கு 800 ரூபா டேங்கில் தண்ணி வாங்குவாங்க. நான் இப்போ ஈஸ்வரனை கூப்பிட்டேன், 30 நாள் ஈஸ்வரா அந்த 800 ரூபா பணத்தை நான் கொடுக்குறேன், இனிமேலும் அவங்க பணத்தை கொடுக்கக்கூடாது, இந்த 800 ரூபா பணத்தை வெயி தினசரி உங்களுக்கு தண்ணி வரையும். அந்த ரம்ஜான் முழுசாக தண்ணி வந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்னை கேட்டாங்க, நோம்பு கஞ்சி எனக்கு பிடிக்கணும் ஆசை இருக்குதுன்னு சொன்னேன், நான் போனேன் ஒரு 3-4 நாள் நோன்பு கஞ்சி எனக்கு கொடுத்தாங்க, அருமையாக இருந்துச்சு. எப்படி இதில் எங்க அரசாங்கத்தான் கொடுத்தது அரிசிங்க, இல்லை எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. யாருன்னு கேட்டேன், பழைய மசூதி தான் கொடுப்பாங்களா, எங்களுக்கு இடையில வெளியில் விட்டுட்டோம், அதனால தினம் 200 கிலோ அரிசி அது கொடுக்க முடியலன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உடனே கலெக்டர்கிட்ட பேசினேன், வக்குவாரி தலைவர்கிட்ட பேசினேன், 200 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தோம், உத்தரவு பெற்று தந்தோம், இந்த தொடர்ந்து ஒவ்வொரு ரம்ஜானுக்கும் கஞ்சி காய்ச்சதுக்கு அரசாங்கத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும், அன்பு என்ற ஆயுதம் யாரையும் மிரட்டி பணிய வைக்க வேண்டாம், அன்பை காட்டி பணிய அன்பு அன்பு செலுத்தலாம், ஒரு முறை உங்களுடைய அன்பு வெளிப்படாமல் போகும், இரண்டாவது முறை மூணாவது முறை என்னடா ஒரு எம்எல்ஏ பின்னாடி கூட இந்த பையன் இப்படி எல்லாம் சுத்தி சுத்தி போறேன்னு சொல்லி உண்மையில் அன்பு கொள்வார்கள் என்று எங்களை பயிற்றுவித்து இன்றைக்கு உங்களிடத்திலே ஒரு பாராட்டத்தக்க வகையில் பாராட்டவே எனக்கு தெரியல, பாராட்டவே நம்ப பாராட்டத்தக்க இன்றைக்கு சிறப்பை கொண்டிருக்கோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க இங்கே வருகின்றிருக்கிற நம்முடைய சென்னையா நம்ம அன்புமணி ராமதாசன் காரணம் என்று சொல்லி அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவர்களுக்கு எங்கள் தொகுதியில் இந்த மாநகரத்திலே சுடுகாடு இல்லை, சுடுகாடை பெற்றுத்தர வேண்டும் என்றும் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்து கோயில்கள் சுடுகாடுகள் இதெல்லாம் பராமரிக்க வேண்டும். காலை முதல் இரவு வரை உன்னை நான் எம்எல்ஏ ஆக்கியது எதுக்குன்னா
சேலம் மேற்கு தொகுதியில் இருக்கிற அனைத்து மக்களுடைய தேவையும் உன்னால செய்ய முடியுதோ இல்லையோ, முடியுதோ இல்லையோ, அவர்களாக நீ வாழ வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிற அந்த பெரிய சென்னையா அவர்களை நேரத்தில் அன்போடு வணங்கி இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்பாற்றிருக்கிற மாநகர மாவட்டத்தினுடைய தலைவர் எனக்கு உடனிருந்து சிறுவயிலிருந்து இன்றைய வரையிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிற கதிர் ராதத்னம் அவர்களுக்கும் இதற்கு முன்பு பேசிய கொண்டிருக்கிற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்புக்குரிய மன்னிசங்கத்துடைய செயலாளர் கார்த்திக் அவர்களுக்கும் சேலம் பாராளுமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளர் இந்த நிகழ்ச்சிக்காக கடந்த ஒரு வாரமாக எல்லா ஊருக்கும் நாங்கள் எங்கெல்லாம் போனோமோ எல்லா ஊருக்கும் என்னோடு வருகின்ற அண்ணன் பி என் குருசேகரன் அவர்களுக்கும் இங்கே வருகின்றிருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்கு பாசங்கள் மாநில துணைத்தலைவர் அண்ணன் தேவதாஸ் அவர்களுக்கும் பசுமை தாயத்தினுடைய மாநில இணைச் செயலாளர் சத்திரிய சேகர் அவர்களுக்கும் தேர்தல் பொறுப்புடைய செயலாளர் அன்புக்குரிய எம்பி சதாசிவம் அவர்களுக்கும் மாநில செயற்கு உறுப்பினரும் தேர்தல் நேரத்தில் என்னுடைய பிதா மகனாக இருந்து என்னோடு செயலாற்றிய அங்குக்குரிய கே சி ஆரணம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே மிகப்பெரிய திரளாக வருகின்ற நடந்து கொண்டிருக்கிற மாவட்ட அமைப்பு தலைவர் என்னுடைய அந்த சேலம் மேற்கு தொகுதியினுடைய 20 பஞ்சாயத்துக்கான பொறுப்பாளர் சரவணன் அவர்களுக்கும் கங்கராஜ் அவர்களுக்கும் மாவட்ட அமைப்பு செயலாளர் அங்குக்குரிய வழக்கறிஞர் குமார் அவர்களுக்கும் மாவட்ட பொருளாளர் கவிதா அவர்களுக்கும் மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் பேர்லாம் நிறைய இருக்குது. எல்லா பேரும் சொல்லணும்னு ஆசைதான். ஆனா சின்ன அவர்கள் பேசும் பொழுது அனைத்து பேரையும் சொல்லி உங்களெல்லாம் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்னுடைய அன்புக்கு பாசனமுடைய சதாசிவம் அவர்களுக்கும் எனக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி அங்குக்குரிய இளம் சிங்கங்களே உங்களை நம்பி இந்த பாப்பாறு மக்கள் கட்சி சின்னையாளர்களும் நாங்களும் இருக்கிறோம். நீங்கள் பொறுப்பா செயல்பட வேண்டும். ஒரு இப்ப வம்பு தொண்டு யாரும் போறதில்ல, சந்தைக்கு போறதில்ல, நம்ம கட்சிக்காரர் யாரும் தண்ணி எடுக்கிறதில்ல. இதெல்லாம் எங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி தந்தாலும் கூட இன்னும் நீங்கள் பல இடங்கள்ல இப்ப ஒரு உதாரணத்துக்கு அந்த பி என் குணசேகரன் ஒரு பட்டியல் கொடுத்தாரு 300 வாக்குச்சாவடி சேலத்துக்கு தொகுதியில் 226 வாக்குச்சாவடிகள் தான் பொறுப்பாளர்கள் போட்டிருக்கிறோம். மீதி இன்னும் ஒரு 68 வாக்குச்சாவடி போடல. வடக்கு தொகுதியில் 120 வாக்குச்சாவடி என்ன போடாம இருக்கிறோம். தெற்கு தொகுதியில் 200 வாக்குச்சாவடி என்ன போடாம இருக்கிறோம். இது வந்து அப்படின்னா சேலம் நாடாளுமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக சென்னையாளர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் பெற்றுத்தருவார்கள். நாடாளுமன்றத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்காளர் வாக்குகளை நமக்கு அளித்திருந்தார்கள். 3 லட்சம் வாக்குகளை மாமலம் சொல்லி நாம் பெற்றோம். அப்படி 3 லட்சம் வாக்குகள் இன்னும் கொஞ்சம் ஓட்டு நம்ம செய்து போறோம், உறுதியாக செய்திருக்கிறோம். இங்கே வேட்பாளர் யார் என்பது முக்கியமல்ல. யார் நம்ம வேட்பாளர், யார் சொல்லுங்க? நம்ம சின்னதான் நம்ம சின்னதான் இங்கே வேட்பாளர் இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நாம் வெற்றிக்கு வெற்றி கொண்டு நோக்கி வேகமாக முன்னேறுவோம் என்று ஒரு சூழலிப்போம். அதற்காக கூட்டம் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னை ஒரு சாமானியம் உருவாக்கிய பாலமுற்ற ஒரு தொண்டமாக இருப்பேன் என்று சொல்லி நன்றியோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.